ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற சாட் ஐட்டம் பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸே வந்து உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு தான் மெஜாரிட்டி இதில் கவர் பண்ணுவோம். 75% உருளைக்கிழங்கு தான். நான் இதில் 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 கப் பட்டாணி. பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை ஃப்ரோசன், ஃப்ரெஷ் கிடைக்கல அப்படின்னா ஃப்ரோசன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா மசாலா ரொம்ப சாஃப்டாக மேஷியாக இருக்கிறதுனால பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், வாயில் வெங்காயம் மாட்டாமல் இருக்கணும். அப்புறம் 1/2 கப் கேப்சிகம். கேப்சிகம் 1/2 கப்பில் நிறையவே போடலாம். ஏன்னா வந்து இதுக்கு வாசனையாக இருக்கும் கேப்சிகம் தான். அதனால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு அடுத்தாப்பில் மேக்ஸிமம் கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 தக்காளி, இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாவ் பாஜி மசாலா கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி, அது 1-2 ஸ்பூன் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்காது உங்களுக்கு. என்ன தான் நம்ம வீட்டில் இருக்க பொடி ஆட் பண்ணாலும் பாவ் பன்னு இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம் நம்ம பாவ் பன்னு. அப்புறம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பட்டர். பன்னோட பன்னை டோஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, கிரேவியில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேணாங்கிறவங்க பட்டரே ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் பட்டர் ரொம்ப ஹெவின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ட்ரான்ஸ்பரண்ட் ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறி எல்லாம் போட ஆரம்பிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இது நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கி விடலாம். அதுலேயே கொஞ்சம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடும். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா தண்ணி சுண்டி போய் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சி ஆகணும், அப்போ தான் வந்து பீஸா மாட்டாது வாயில். பட்டாணியும் கேப்சிகமும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா, பாவ் மசாலா அந்த பாஜி மசாலா கடையில் விற்பாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1, 2. ரெட் சில்லி பவுடரும் காரத்துக்கு போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருக்கும். கூட காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ லைட்டாக வதக்கிட்டோம். இப்போ நம்ம பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்ததுனால காய்கறிகளும் முதலே வெந்துட்டதுனால ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பட்டர் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். லெமன் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் படுற மாதிரி தடவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க இப்போ சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.